வணக்கம். சிவராத்திரியின் விரத மகிமையை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். சிவராத்திரி எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, வருடந்தோறும் மாசி மாதத்தில் வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி திதி அன்னைக்கு மகா சிவராத்திரி வரும். அதாவது மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு முன்தினம் சிவராத்திரி வரும். சிவராத்திரி விரதத்தை எப்படி கடைபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, சிவராத்திரி தினத்தன்னைக்கு அதிகாலையில் எழுந்து நமது நித்திய கடமைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்த பிறகு நமது வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் திருக்கோவிலுக்கு சென்று சிவபெருமானிடம், இறைவா, நான் இந்த வருடம் இருக்கக்கூடிய சிவராத்திரி விரதத்துக்கு எந்த விதமான தடங்கல்களும் வரக்கூடாது, விரதம் நல்ல முறையில் பூர்த்தி பெற வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கணும். அவந்தி பட்டணத்தில் வேதநிதி அப்படின்னு சொல்லி ஒருத்தன் இருந்தான். அவன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, மக்கள்களை ஏமாற்றி மக்கள்கள்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை பிடுங்கிறது, திருடுறது, சில சமயங்களில் கொலை செய்கிறது, அந்த மாதிரி கொடிய செயல்களை செஞ்சுக்கிட்டு வந்தான். அவந்தி பட்டணத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கள் அனைவரும் சிவபெருமானை நோக்கி சிவராத்திரி அன்னைக்கு தூங்காமல் கண் விழித்து பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா, வேதநிதிக்கு தான் கைவரிசையை காட்ட முடியல. மக்கள்கள் அனைவரும் முழிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால மக்கள்கள்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை திருட முடியல, எந்த பொருட்களையும் அபகரிக்க முடியல. வேதநிதிக்கு வயிற்றுப்பசி அதிகமாக வருது. இந்த வயிற்றுப்பசினால் அவன் என்ன செய்கிறான் அப்படிங்கிறது அவனுக்கு சுத்தமாகவே தெரியல. அப்படியே நடந்து போயிட்டுருக்கான். போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் தெரியுது. அது என்ன கோயில்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் கோவில். அந்த கோயிலுக்குள்ளே இவனையே அறியாமல் உள்ளுக்குள்ளே போயிடுறான். போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, பக்தர்களில் ஒருவனாக அவனும் உட்காந்துக்கிறான். கொஞ்சம் நேரம் அப்படியே போயிட்டுருக்குது. போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமானுக்கு பூஜைகள் நடக்கிறதுக்கு ஆரம்பிக்குது. பக்தர்கள் எல்லாரும் அந்த பூஜையை பார்க்குறதுக்கு போயிடுறாங்க. ஆனால் இந்த வேதனையை என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்தையும் பார்த்துட்ருக்கிறான். அந்த கோயிலுக்குள்ளே ஒரு தனி அறை இருக்கிறத பார்த்துட்றான் வேதனையை. அங்கே போனோடனையும் அந்த அறையை ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணணுன்னையுமே அந்த அறைக்குள்ளே இருட்டாக இருக்குது. இந்த இருட்டை போக்குறதுக்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய விளக்கை ஒன்று பற்ற வச்சிட்றான். அந்த விளக்கை பற்ற வச்சதும் அங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமானுக்கு படைக்கக்கூடிய நெய்வேத்திய பொருட்கள், உணவுப் பொருட்கள் மற்றும் ஆடை ஆபரணங்கள், விலையுயர்ந்த நகைகள் இதெல்லாத்தையும் பார்த்துட்றான். ஓ, உடனே வேதனை இது என்ன பண்ணுறான், ஓ நல்லபடியாக நம்மளுக்கு இன்றைக்கி கிடச்சிருச்சு அப்படின்னு கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்களை திருடுறான். திருடி ஒரு பைக்குள்ளே வச்சு அப்படியே கொண்டு போகிறான். போகும்போது பார்த்துட்டிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய வாயில் காவலன் ஒருவர் பார்த்துட்டாரு. பார்த்த உடனே அவனை விட்டால் பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கையில் இருக்கக்கூடிய ஈட்டி ஒன்றை எடுத்து வீசுகிறாரு. அந்த ஈட்டியாகப்பட்டது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, வேகமாக போய் அந்த வேதநிதியோட முதுகில் பட்டுருது. பட்ட உடனே வேதநிதி அந்த இடத்துல எதிர்பாராத விதமாக உயிரை விட்டுறான். வேதநிதி எதிர்பாராத விதமாக கோயிலுக்குள்ளே இறந்து போயிடுறான். அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, வேதநிதியோட உயிரை நரகத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி யமலோகத்திலிருந்து யம தூதர்களும் வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்துட்டிங்கன்னா, வேதநிதியோட உயிரை சொர்க்கத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி சிவலோகத்திலிருந்து சிவகணங்களும் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்படி வந்திருக்கக்கூடிய யமலோகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய யமதூதர்களுக்கும் சிவலோகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய சிவகணங்களுக்கு இடையே வாக்குவாதங்கள் நடக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, யமதூதர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேதநிதி ஒரு கொடிய பாவி, அவன் வந்து திருடுறது, கொள்ளையடிக்கிறது, கொலை செய்கிறது இந்த மாதிரி வேலைகளை செஞ்சிட்ருக்கான். இவனோட உயிரை கண்டிப்பாக நாங்கள் நரகத்துக்கு தான் கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி யமதூதர்கள் சொல்கிறாங்க. சிவகணங்களோட பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேதநிதி காலையில் இருந்து சாப்பிடாமல் இருந்திருக்கான், இதை வந்து நாங்கள் விரதமாகத்தான் எடுத்துக்குவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சாப்பிடாமல் வயிற்றுப்பசியால் இருந்ததுனால அவனுக்கு வந்து தூக்கம் வரல, இதை வந்து நாங்கள் என்னவா எடுப்போம்னு பார்த்தீங்கன்னா, சிவராத்திரி அன்னைக்கு கண் விழித்தால் என்ன பலன் கிடைக்குமோ அதை வந்து நாங்கள் வேதநிதிக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த இருட்டறக்குள்ளே ஒரு விளக்கு வச்சிட்றான். அந்த விளக்கு வச்சங்காட்டி தான் அந்த நகை, அந்த இனிப்பு பொருட்களை எடுத்து சாப்பிட முடிஞ்சுது. அதை வந்து நாங்கள் என்ன எடுத்துக்குவோம்னு பார்த்தீங்கன்னா, வேதநிதி சிவபெருமான் கோவிலுக்குள்ளே ஆலயத்துக்குள்ளே விளக்கை ஏற்றி வைத்தால் என்ன பலன் கிடைக்குமோ அதை வந்து நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேதநிதியினோட உயிராகப்பட்டது
சிவபெருமான் திருக்கோவிலுக்குள்ளே போயிருக்குது. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அவன் எவ்வளவு தான் தப்பு, எவ்வளவு கொடிய பாவங்களை செஞ்சுருந்தாலும் அவனோட உயிரை நாங்கள் சொர்க்கத்துக்கு தான் கொண்டு போவோம் அப்படின்னு சிவகணங்களோட பக்கம் சிவகணங்கள் ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. இந்த சிவபுராணம் கதையில் இருந்து என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேதநிதி தெரியாமல் இருந்த விரதத்துக்கு இந்த அளவுக்கு நற்பலன்களை கொடுக்கும்போது நம்ம தெரிஞ்சு சிவராத்திரி இன்னைக்கு விரதம் இருந்தோம்னா நம்மளுக்கு விரும்பிய காரியங்கள் அனைத்துமே கிடைக்கும் அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. இந்த பதிவில் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.